ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் பகுதி இருக்கு, ஏதோ முக்கியமான மனப்பாட செயல் போல இருக்கு. இதை வந்து வரப்போற எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க, அதனால படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறு. ஸோ வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டு அந்த குறிக்கோளை வந்து நம்ம கண்டிப்பா அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய பொன் வரிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயல் பகுதி. இது வந்து பாத்தீங்கன்னா 2019 சம்திங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற்ற ஒரு அதிகாரி அவரோட நேர்காணல்ல வந்து இந்த லைனை வந்து சொன்னாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிகள் எனக்கு வந்து மனப்பாடமா எனக்குள்ள ஏறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருடங்களா இந்த மனப்பாட செயல் பகுதி என்னோட போன்ல வால்பேப்பர் பக்கத்துல ஏதாவது ஒரு சைட்ல வந்து இடம் பெற்றும், சரிங்களா? உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஒரு கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது அதுக்கான தடைக்கற்களை வரும்போது இது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா ஒரு எனர்ஜி கிடைக்கும், சரிங்களா? இந்த 4 லைனுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் தெரியும் இந்த வரிகள் எவ்வளவு சக்தி மிகுந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னோட வாழ்க்கையில என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வரிகளை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்களுடைய வெற்றி உங்களை வந்து அடைந்தே தீரும், சரிங்களா? சோ இந்த லைன்கள் வந்து பாத்தீங்கன்னா திருவருட்பாள வள்ளலார் பாடிய லைன்கள். சோ இத முதல்ல பார்ப்போம். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்டுஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார், சரிங்களா? சோ மெய் வருத்தம் பாரார், நீங்க ஒரு கோலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அது டிஎன்பிசியா இருக்கட்டும் இல்ல உங்க தொழில் முனைவா இருக்கட்டும் இல்ல வேற எதா வேண்டா இருக்கட்டும், அதுதான் உங்களோட கோல்னு ஒண்ணு வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்க. படிக்கிறது மட்டும் போஸ்டிங் வாங்குறது மட்டும் கோல் இல்ல, எனக்கு இன்னும் வாழ்க்கையில நிறைய வந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அதை நோக்கி ஓடும் போது மெய் வருத்தம் பார்க்க கூடாது, அதாவது உடம்பு நோகுதே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல இருந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறீங்க, ஒரு 3 மணி நேரம் உட்காந்து படிக்கிறீங்க தொடர்ந்து, அதுக்கப்புறம் முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிறீங்க, ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 3 மணி நேரம் தாண்டி உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால அந்த நேரத்துல முதுகு வலிக்குதுன்னா நீங்க படுத்துக்கிட்டு படிக்கணும், அதாவது உங்களோட மெய் வருத்தம் உங்களோட உடல் நோகுது அப்படின்னு நீங்க அந்த விஷயத்த பார்க்கவே கூடாது, தொடர்ந்து செய்யணும், சரிங்களா? அடுத்த லைன் வந்து பாத்தீங்கன்னா பசி நோக்கார், பசிக்குது எனக்கு, வாய்க்கு ஏதாவது நல்லதா சாப்பிட்டா நல்லா இருக்கும், சமைச்சு சாப்பிடலாமா இல்ல வேற எங்கேயாவது வெளியே போலாமா. சோ பசிக்காக உங்களோட அந்த டைமை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களோட குறிக்கோள்ல தான் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதான் பசி நோக்கார் அப்படிங்கிற முக்கியமான லைன். அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படிங்கிற ஒரு 2 லைனை இந்த ஒரே ஒரு சொல்லுல சொல்லிட்டார், சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டுஞ்சார், இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு டைம் இருக்கு, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கலாமே, டயர்டா இருக்கு தூங்கலாமே, கண்டுஞ்சார் அப்படின்னா தூங்குறது, அதை நீங்க பண்ணக்கூடாது, சரிங்களா? மறுபடியும் உங்களுக்கு அந்த டைம் எப்ப கிடைக்கும்னே தெரியாது. சோ தூங்காத இரவுகள் தூங்காத பல வந்து பிராக்டிசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை அந்த ஒரு ஒரு அந்த நிலையை அந்த முதல் நிலை அப்படிங்கிற நிலையை அடைய போறதுக்கு முக்கியமான காரணம் அவளோட தூக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாள் தியாகம் பண்ணியிருப்பாங்க. சோ அது மாதிரி நீங்க தியாகம் பண்ண ரெடியா இருக்கணும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுஞ்சார் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், அதாவது இந்த எவ்வளவு தீமையும்ங்கிறது நிறைய லைன்ல நீங்க எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஆண்களா இருக்கட்டும், சில பேர் வந்து படிச்சிட்டு இருப்பாங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்க போய் படத்துக்கு போலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. சோ படத்துக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம்தான், ஆனா நீங்க படிக்கிற சமயத்துல அது ஒரு நல்ல விஷயம்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது ஒரு தீமையான செயல், அதை மேற்கொள்ள கூடாது. அங்க போய் நீங்க ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது இல்ல உங்க தொழிலை பார்க்கறது ஒரு டைம் கிடைக்குது இல்ல உங்க வேலையை வந்து செவ்வனை செய்யறதுக்கான டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த டைமை நீங்க இங்கதான் யூஸ் பண்ணணும். இதுவே பெண்களா இருக்கட்டும், நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் பார்க்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் நாடகம் பார்க்கறதுனால என்ன ஆயிரு போகுது அப்படின்னு நினைப்பாங்க. சோ இந்த தீமைன்னு அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான், உங்களோட அந்த அந்த மெய் புலன்களுக்கான அந்த சந்தோஷமான விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா தீமை அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அந்த விஷயத்த நீங்க மேற்கொள்ள கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வி அருமையும் பாராய், செவ்வி அருமையும் பாராம் அப்படின்னா இப்ப நீங்க நிறைய பேர் படிச்சிட்டு இருப்பீங்க, அதை வந்து டிமோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்கோசரம் உங்களை வந்து சில பேர் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க, ஏ எப்ப எவ்வளவு நேரம் மச்சான் படிச்சுக்கிட்டே இருப்ப, இல்ல எவ்வளவு நேரமா நீ படிச்சுட்டு இருப்ப, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருப்பா, நீ தான்மா ஃபர்ஸ்ட் மார்க் வருவ, உங்களுக்கு வந்து பொய்யான பரப்புரைகளை வந்து கொடுப்பாங்க. அதாவது
உண்மையான எனர்ஜி கொடுக்குறீங்க வேற. சில பேர் வந்து என்ன இவன் படிச்சுக்கிட்டே இருக்கான், அவனை கெடுக்கணுமே, அதனால இவனை ரெண்டு 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 புகழ்ந்து ஏதாவது சொல்லுவோம். இந்த முகஸ்துதி பாடுவாங்கன்ற இல்லையா, அதை வந்து நீங்க பார்க்க கூடாது, அதுக்கு மயங்கக்கூடாது அப்படிங்கறதான் செவ்வி அருமையும் பாரா அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவமதிப்பும் கொள்ளார். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நீங்க ஒரு விஷயத்த நோக்கி ஓடும் போது இது வீண் செயல், இது வேண்டாம், இது உதவாது, இது உனக்கு வெற்றி தராதுன்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு மனிதர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு டிமோட்டிவேட் பண்றதுக்கும் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம அவங்க வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அவமதிப்பான சொற்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீ எவ்வளவு நாள் உட்காந்து படிச்சினாலும் ஒரு நாள் பாஸ் பண்ண முடியாது, நீ எவ்வளவு நாள் ட்ரை பண்ணாலும் இந்த வேலை உன்னால வாங்க முடியாது, நீ எவ்வளவுதான் கூவி கூவி வித்தாலும் உன்னுடைய பொருட்கள் விற்காது. ஒரு வியாபாரத்துல இருக்கட்டும், எந்த ஒரு செயலை இது பண்ணாலும் அதை கேவலமா சொல்லி உங்களை அவமதிப்பு பண்ணி அவங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காதுக்கே நீங்க கொண்டு போக கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்துல நீங்க இது பண்ணி கருமமே கண்ணாயினார், அதாவது நீங்க எடுத்த செயல்லையே கண்ணா இருக்கணும் அப்படிங்கறதான் கருமமே கண்ணாயினார். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இந்த வரிகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் நீங்க படிக்கும் போதும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு கோலை நோக்கி ஓடும் போதும் சரி தடைக்கற்களா இருக்கும். ஒரு உடல் வழியாக இருக்கட்டும், ஒரு பசியாக ஒன்று இருக்கட்டும், தூக்கமா இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்து தீமை அப்படிங்கிறது என்டர்டைன்மெண்ட் விஷயமா இருக்கட்டும், இல்லை யாராவது நம்மளை பத்தி புகழ்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்டேஜ் போறதா இருக்கட்டும், இல்லை நம்மளை வந்து வந்து கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக லோ ஆகட்டும், எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு எடுத்த கோல் என்ன, என்ன நடந்தாலும் என்னோட கோலை நோக்கி, என்னோட குறிக்கோளை நோக்கி நான் இன்று ஒரு அடி வைக்கிறேன்னா அடுத்த நாள் என்னால ரெண்டு அடி வைக்க முடியலனாலும் அரை அடி முன்னேறினா அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இந்த வரிகளை வந்து உங்க மனதுல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வெற்றி அதாவது டிஎன்பிசி மட்டுமில்லை, எதை சார்ந்த ஒரு குறிக்கோளா இருக்கட்டும் அதை நீங்க அடையிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறதான் இந்த செயலோட மூலப்பொருள். சரிங்களா, இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு மோட்டிவேஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன். சரிங்களா, நன்றி.